ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல பிட்காயின்னு சொல்லப்படுற கிரிப்டோ கரன்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, இல்ல எங்கேயோ நியூஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா இதை பத்தி இன்னும் சரியா தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிரிப்டோ கரன்சி பற்றி ரொம்பவே எளிமையாக புரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற இந்த கரன்சி எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். பண்டைய காலத்தில் முதல் முதலாக பண்ற மாற்று முறைன்னு அப்படிங்கிறது இருந்துச்சு. என்கிட்ட இவ்வளோ கோதுமை இருக்குது, உங்ககிட்ட இவ்வளோ அரிசி இருக்கா, இந்த அப்படிங்கிற மாதிரி மாற்றிப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தங்கம் வந்துச்சு. எல்லாரும் தங்கத்தை வச்சு வணிகம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு அளவுக்கு மேலே வணிகம் பண்ணும்போது தங்கத்தை அதிகமாக தூக்கிட்டு போகிறதுக்குள்ள சுமை, அப்புறம் வழியில் திருடனுங்க பிரச்சனை, இதெல்லாம் இருந்தனால தங்கத்தை பாதுகாப்பா வச்சிருக்க ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அப்ப உருவானது தான் இந்த பேங்க் சிஸ்டம். எல்லாருமே தங்கத்தை பேங்க்ல கொண்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. தங்கம் ரொம்பவே சேஃப்டியா இருந்துச்சு. அதுக்கு பேங்க் தரப்புல இருந்து ரசீது கொடுத்தாங்க. யார் அந்த ரசீதை கொடுத்தாலும் தங்கத்தை கொடுத்துருவாங்க. சரி, யாரு ரசீது கொடுத்தாலுமே தங்கத்தை கொடுத்துருவாங்கல்ல, சரி இந்த ரசீதை மட்டும் மாத்தி போனு, இந்த ரசீதை இந்த வச்சுக்கோ, இதுல இவ்வளவு கோல்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாத்த ஆரம்பிச்சாங்க. இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே அப்படின்னு உருவானது தான் இந்த பேப்பர் ரூபா நோட்டு. சரி, ரூபாய் நோட்டு வந்துச்சு, எல்லாம் சரியாக போயிருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே கரன்சி நோட்லேயே அதிகமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சில பிரச்சனை வந்துச்சு. எல்லா வாட்டியும் பேங்க்கில் போய் கட்டுக்கட்டாக காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுவும் கஷ்டமாக இருக்குது, எல்லா டைமும் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மொபைல் பேங்கிங் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இதுலேயும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டத்தை ரொம்பவே ஈஸியா ஹேக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வா இருக்கிறது தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னங்கிறத பார்ப்போம். கரன்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பணம் அப்படிங்கிறது. ஆனா இந்த கிரிப்டோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, ரகசியமானது இல்லைன்னா மறைமுகமான, கண்ணுக்கு தெரியாத அப்படிங்கிறது தான் இந்த கிரிப்டோ அப்படிங்கிறதுக்கு பொருள். சரி, கண்ணுக்கு தெரியாது, அப்புறம் இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டிஜிட்டல் மணி. முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டுமே இதை டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்போ நாம பயன்படுத்துற இந்த கூகுள் பே, போன் பே அந்த மாதிரி இதை வந்து டிரான்சாக்ஷன் மட்டுமே நம்ம ஆன்லைன்ல பண்ணிக்க முடியும். இப்போ கரன்சில ரூபாய் நோட்டு, டாலர் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்கிற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிலையும் பிட்காயின், இத்தேரியம், டோஜ் காயின் இப்படி நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. 2008ல சட்டோசி நாகமோட்டோன்றவர் பிட்காயின் ஏ பேர் டு பேர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பேப்பரை எழுதி அதை கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடா இருக்கிற எல்லாருக்கும் இமெயில் அனுப்புறாரு. கொஞ்ச நாள்லயே அதோட சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட சோர்ஸ் கோடையும் ஆன்லைன்ல எல்லாருக்குமே ஃப்ரீயா கிடைக்கும்படி ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த சட்டோசி நாகமோட்டோங்கிறவரு யாருங்கிறதே தெரியாது. இப்படி உருவானதுதான் வேர்ல்டோட முதல் கிரிப்டோ கரன்சியான இந்த பிட்காயின். சரி, இந்த பிட்காயின்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதை யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது, ரொம்பவே சேஃப். ஏன்னா இது ஒரு பெரிய பிளாக் செயின் சிஸ்டம்ங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிப்டோ கரன்சியை எந்த பேங்கும் எந்த நாட்டோட கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணல. உலகத்துல இந்த பிட்காயினோட சாஃப்ட்வேரை யார் வேணாலும் ரன் பண்ணலாம். இதை தான் கிரிப்டோ மைனிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இந்த பிட்காயின் சாஃப்ட்வேரை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிட்காயின் எந்த நாட்டையும் சார்ந்ததில்ல. இதோட வேல்யூ எல்லா நாட்டிலையுமே ஒன்றுதான். பிட்காயினை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் அனுப்பலாம். எவ்வளவு பிட்காயின் அனுப்பினாலுமே அதோட ஃபீஸ் 100 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். ஃபாஸ்டாவும் அனுப்ப முடியும், ரொம்ப சேஃபாவும் அனுப்ப முடியும். இந்த பிட்காயின் சாஃப்ட்வேர் ரன் பண்ற கடைசி கம்ப்யூட்டர் இருக்கிற வரைக்கும் இந்த பிட்காயின்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். என்னதான் இதுல எவ்வளவு அட்வான்டேஜ் இருந்தாலும் இதுலயும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. இந்த பிட்காயினோட விலை வந்து எப்பவுமே ஒரே விலையா இருக்காது. எப்போ ஏறும் எப்போ டவுன் ஆகும்னே தெரியாது. இது கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும்தான் இதை நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதோட பேசிக்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுல மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒரு சின்ன சஜஷன். இருந்தாலும் இந்த பிட்காயினை தான் ஃபியூச்சர் கரன்சியா எல்லா நாடுகளுமே கொண்டு வர போறதா சொல்றாங்க. ஆல்ரெடி ஜப்பான் போன்ற நாடுகள்ல இந்த பிட்காயின்ஸை கொண்டு வந்துட்டாங்க. கிரிப்டோ கரன்சினா என்னங்கிறத பத்தி இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் நான் அடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்டே சேஃப், பாய் பாய்.